ஜாக்கெட் வினையர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிசேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது பிக் பாஸ் சீசன் 7 ஸ்பெஷல் வீடியோ. அந்த ஸ்பெஷல் வீடியோவில் வந்து 5 ஸ்டார் வாங்கின ஆறுமுகத்தை பற்றின பேச்சு தான் இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். சிறப்பு. அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டூன் வித் அஸ். ஸோ 5 ஸ்டார் ஒருத்தர் வந்து வாங்கியிருக்கார் பிக் பாஸ் 7ல, 5 ஸ்டார் வாங்கியிருக்கார். சொல்லுங்க. இல்லை, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே வந்து விஷயம் எல்லாமே வந்து ஜாக்கிக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவில் நான் வந்து ஊவும் சொல்ல போறேன். உடனே ஜாக்கி கேட்டாரு, எதுக்குமே ஊவும் சொல்றதுக்கு என்ன அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாத ஒரு 5 ஸ்டார் வாங்கியிருக்காரு, நான் ஊவும் சொல்லப்பட்டுக்கு ஒரு வீடியோக்கு வரக்கூடாது அப்படின்னு நான் கேட்டேன். நம்ம வந்து யாரையும் குறைச்சி மதிப்பிடலை, பட் இது வந்து என்னன்னா, இது நான் வந்து இந்த ஸ்டார் வாங்குறதுக்கு ஒரு விஷயம், ஒரு கதை மட்டும் சொல்றேன். சரியா தப்பான்றது பின்னூட்டங்களை தெரியப்படுத்தினா போதும், தட்ஸ் ஆல். ஓகேவா? இப்போ வந்து பொதுவாக வந்து ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு, அவர் வந்து யார் மனசையும் காயப்படுத்தலை, அவர் யாரையுமே செய்யலை, எதுவுமே பண்ணலை அப்படின்ற ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு சாரருக்கு மட்டுமே நீங்கள் கம்பு சுற்றுனீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அதாவது நீங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாகவே நீங்கள் அமைதி காத்துட்டுனா நீங்கள் சொல்கிறது நியாயம். ஆனால் உங்களை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே வந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதும், மற்றவங்களை வந்து இலக்காரமாக பார்க்கறதும், அவங்கக்கிட்ட மட்டுமே வந்து உங்கள் வீரத்தை காமிக்கிறதும், அது வந்து நடுநிலையாக இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஓகே, உங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சும்மா இல்ல, நீங்க தேவையான ஆளுங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணி உங்க ஒரு ஓட்டு வந்து அங்க இருக்கிற ஆட்டத்தையே மாத்துது. அப்பேற்பட்ட இடத்துல தான் நீங்க இருக்கும்போது நீங்க வந்து சும்மாலாம் இல்ல, ஏதாவது ஒரு பக்கம் நீங்க ஸ்டாண்ட் எடுக்கணும் போது உங்களுக்கான பிடிச்ச பக்கம் நீங்க ஸ்டாண்ட் எடுக்க கிடையாது. ஆனா வெளியில எப்படி ப்ரொடெக்ட் பண்றாங்கன்னா, அவர் யார் மனதையும் காயப்படுத்தல, அவர் அமைதியாவே இருக்காரு. ஓகேங்க, ஒரு பையன் பெக்கறீங்க, வளர்க்குறீங்க, எல்லாம் பண்ணி வைக்கிறீங்க, வீட்டுக்கு வேலைக்கே போகும் சும்மா உட்காந்து இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவன் யாரையும் திட்டலை, யாருமே பண்ணல, நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இதான் என்னுடைய கேள்வி, எளிமையான கேள்வி. சரி, அடுத்தது கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, மருமகன் வந்து நல்லா பார்த்துக்கோன்னு பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, எங்கேயுமே போக மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான், வீட்டிலே உட்காந்துட்டு இருக்கான், கேம் விளையாடிட்டே இருக்கான், எந்த வேலைக்கும் போகிறதில்ல, நீங்கள் ஒத்துக்குவீங்களா? இதெல்லாம் கேள்வி. ஏன்னா யாரையுமே காயப்படுத்தலாம, எதுவுமே பண்ணலை, ரேஷன் கடைக்கு போகிறான் போக சொன்னால் கூட போக மாட்டான், சோம்பேறி தான் உட்காந்துட்டு இருக்கான், நீங்கள் ஒத்துக்குவீங்களான்னு கேட்குறேன். இது ஒரு கேள்வி. ஓகே, ரைட். இப்போ ஒரு காசு சொல்கிறேன். ஒரு ஸ்கூல் இருந்தது, அந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியர், நான்டீச்சிங் ஸ்டாஃப், டீச்சிங் ஸ்டாஃப், கணக்கு வாதியார், அறிவியல் வாதியார், பிடி வாதியார், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. அதில் வந்து பியூன் ஒருத்தர் இருப்பார். கண்டிப்பாக, ரைட். இப்போ வந்து ஸ்கூலில் வந்து கணக்கு வாதியார் சொல்லுவார், நாளைக்கு மேக்ஸ் போட்டு வரணும்னா பிரித்து மேய்ஞ்சிடுவேன், இந்தந்த சம்மை நீங்கள் போட்டு வரணும்னு சொல்லி பண்ணுவார். மேக்ஸ் வாதியார் பார்த்தா நிறைய பேர் பிடிக்காது, ஏன்னா அவர் மேக்ஸ் போட சொல்றாரு, எனக்கு மேக்ஸ் வரல, வர வரேன்னா நான் ரெண்டு பேருக்கு சண்டை, திரும்ப போட்டு அடிக்கிறாரு அவரு, நான் சொல்றேன் நீங்க மதிக்கலன்றாரு, திட்ட. இதே மாதிரி சயின்ஸ் வாதியார் வந்து ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாரு, ஒரு கெமிஸ்ட்ரி லேப்ல வந்து விஷயம் சொல்றாரு, அதுவும் எனக்கு புரியல, சண்டை வருது. இந்த மாதிரி ஏகப்பட்ட முரண்களை வந்து, அதாவது கிளாஸ் ஆரம்பிச்சால ரத்த பூமி ஆகுது. இங்கிலீஷ் வாதியார் வந்து கிராமர் கேட்கறாரு, எல்லாருமே ஒரு விஷயம் பண்றாங்க. அந்த வீட்டுல அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பியூன் இருக்கார், அவருக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவருக்கு மாதிரி வந்து கரெக்டா காலில் வந்து ஒரு வைப்பாரு, அட்டன்ஸ் எடுத்து வந்து வைப்பாரு, அப்புறம் மதியானம் 2 மணிக்கு மேல ஒரு அட்டன்ஸ் எடுத்து வைப்பாரு, கையெழுத்து போட்டு வச்சிருவாங்க, இவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போவார். இதுதான் வந்து பியூனோட வேலை. இன்னொன்னு, அவருக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு லெமன் ஜூஸோ இல்லை டீயோ வாங்கி போய் டீச்சருங்களுக்கு கொடுப்பாரு. இதுதான் அவருக்கு அவருடைய விஷயம்னு வச்சுக்காங்களேன். இப்போ வந்து அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது பசங்க கிட்ட. அப்போ வந்து எல்லாரும் சொல்றாங்க, வாத்தியார் இந்த வாத்தியார் அடி அடி அடிப்பாரு, கிராப்பு வந்து ஒரு மாதிரி கோடி கீச்சு வந்த மாதிரி ஒரு கிராப் வச்சுட்டு அதுக்கு பின்னி பெடல் எடுத்துட்டாரு, ஆச்சா பூச்சானு அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு ஒவ்வொருத்தவங்க பக்கமும் ஒரு பாதம் இருக்குது. அப்போ அதில் என்னன்னா, நான் இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்கேங்க, எல்லாமே கேட்குறாங்க அவங்ககிட்ட, என்னங்க இப்படிலாம் பண்ணுறீங்களேங்க, என் கோபத்தில் 2-3 வாரத்தை வரது சகஜம், பசங்க ஒழுக்கமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கேன், இன்னும் நான் சம்பளம் வாங்குறேன், என்னால் சும்மா இருக்க முடியாது, நான் இங்கே வாயிராளிக்கு வந்திருக்கேன், என்ன பாருங்க இங்கே இங்கே வேலை செய்கிற நம்ம பியூன் பியூனையும் சொல்லுவாங்க, அவனு என் கூட தான் வந்தான், அவனுக்கு படிப்பு வரல, நான் படித்தா அதை வாதியாராக இருக்கிறேன், இங்கே பசங்களை வந்து மேக்ஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன், அவன் என் கூட இருந்தால் படிக்கல, அவன் சோம்பேறித்தனமா இருந்தால் நான் இங்கே வந்து உட்காந்து பியூன் வேலை பண்ணிட்டுருக்கான், அங்கங்கே அட்மின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கான், டீ காப்பி வாங்கி கொடுத்துட்ருக்கான், நான் என்ன பண்ண முடியுங்க அப்படின்னு அவர் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ வந்து ஒரு ஸ்டார் கொடுக்குற ஒரு விஷயம், இந்த ஸ்கூலுடைய மேன்மைக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அப்போ வந்து மேக்ஸ் எத்தனை பர்சன்ட் பேர் வந்து டேட்டா வச்சு பேசுறாங்க, சயின்ஸ் வாதர் இவ்வளவு பண்ணிருக்காரு, இதெல்லாம் விடுங்க, இவ்வளவுலாம் இருந்து பிடி வாதியார் மட்டும் இல்லைன்னா தொத்தியும் தொந்தையுமா இருந்துருப்பாங்க, தொப்பையும் தொந்தியுமா, ரெண்டுமே ஒண்ணா, சோ அந்த மாதிரிலாம் இருப்பானுங்க, பொத பொதன் இருப்பானுங்க, அதெல்லாம் வந்து அவர் தான் வந்து ஷேப் பண்ணி பசங்களை உடற்கல்விலையும் சரி
மேக்ஸ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி இந்த மாதிரி வந்து ஒரு ரேஷியோ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாத்தையுமே செக் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி விவரங்களும் பாக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாம் சண்டை போட்டு இந்த மாதிரி வந்து கஷ்டப்பட்டு பாடம் எடுத்து வகுப்படுத்தவங்க வெளியே போய் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து அறியப்படுற நபராகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அஞ்சு ஸ்டாரை யாரு கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது எல்லா மாதிரியும் ஒரு சண்டை வந்துட்டு ஓகே சண்டை வந்துட்டு கடைசியில் யாருக்குமே இல்லாமல் கொஞ்சம் பியூனு கொடுத்தா நீங்கள் எப்படி ஏற்றுக்குவீங்க? அந்த பியூன் தான் வந்து இருக்கிறதுலே வந்து சண்டைலாம் போடாமல் கரெக்டான டைம் கேட்டு ஏன்னா அவர் வந்து கரெக்டாக டைம் கொடுத்துருவாரு. அட்டன்ஸ் வந்து கரெக்டாக 9:30 பெல் அடிச்சதுமே எடுத்து வந்து 10 கரெக்டாக வைப்பார், 11:30 வாங்கி போயிடுவார். அதே மாதிரி 2 எடுத்து வந்துப்பாரு, 2:30 வாங்கி போயிடுவார். பிடிச்ச டீச்சருக்கு டீ காப்பி சமோசா வாங்கிட்டு கொடுப்பாரு. அவரு தான் இந்த 5 ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து ஒரு ஏன்னா எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு போது அவர் தான் இருக்கான்னு கொடுத்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கரெக்ட் எதுவுமே பண்ணாம இருக்கிறத விட எதாவது பண்ணு அப்படின்றது புரியுதுங்களா? அதுதான் மேட்டர். ஸோ அதனால சொல்லுங்க. இல்ல இதுல ஒரு கேள்வி ஒண்ணு வரும். பியூன் கதையெல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க, ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வாரமா வந்து பயங்கரமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் வருது இல்ல, எங்கேயாவது ஒரு இடத்துல வருது இல்ல அப்படின்றப்ப அதுவும் எங்க வருது யாருக்கிட்ட வருது கேட்டுருவாங்க. பியூனே வந்து பார்ஷாலிட்டியோட தான் இருப்பாரு. அவரு ஒரு அவருக்கு 3 வாதியா இருந்துச்சுன்னா அந்த 3 வாதியா இருக்கும்போது டீ காப்பி வாங்கி கொடுப்பாரு. எனக்கு ஒரு டீ வாங்கி கொடுறானா சார் அது என் வேலை இல்ல சார் அப்படின்ற கட்டண்டா சொல்லுவாரு. அப்ப அந்த வாதியா கேப்பாரு யாரு? போயிட்டாங்க பொறுக்கின்னு சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால போயிட்டாங்க. இந்த டீச்சரும் வந்து என்ன சொன்னாங்க, மயிர்னு சொல்கிறாங்கன்றதுனால போய் அனுப்பிச்சிட்டு திரும்ப மயிர் தானே சொன்னார் பரவாயில்லனு கூப்பிட்டு வந்திருக்காங்க இந்த டீச்சரை. இந்த டீச்சர் ஸோ இந்த டீச்சர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திரும்ப இவங்களுக்கும் அந்த சவர்ஷனால் நடக்குது, இவங்களுக்கும் அந்த சமோசம் வருது, இவங்களுக்கு டீலாம் வருது, அட்டனன்ஸோட இதெல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்னும் போது சொல்லுங்க. இல்லை அப்படிலாம் வந்துட்டு இருக்கும்போது இப்போ நம்ம வந்து என்ன இருக்கு, இப்போ பியூன் தான் இருக்காரு, கடைசியாக இந்த டீச்சர் தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் பியூனுக்கே கொடுத்துட்றேன், பியூனு கொடுத்தா அப்போதான் வந்து எனக்கு பியூன் வேலை சேர்த்து கொடுத்துரு வேணும் வேணும். அப்பப்போ போய் எனக்கு சமோசா வாங்கி வரணும், திடீர்னு வந்து எனக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா எனக்காக வந்து நின்று பேசணும், அட்டனன்ஸ் எடுத்துன்னு வரணும், பசங்க 5 பேர் அட்டனன்ஸ் போடணும்ப்பா, நீ இந்த வாட்டி வந்து ஒரு ப்ராக்ஸி எல்லாத்தையும் முக்கியமான விஷயம் பியூன் சொன்னார் சார் இந்த ஸ்கூலில் நான் வந்து ரொம்ப வருஷமாக இருக்கிறேன். ஆமா நான் வந்து காலம் எனது ஆரம்ப காலம் தொட்டு இந்த கட்டட செங்கல் வச்சதுல இங்கே இருக்கிறேன். இந்த இதுக்காக நான் ரொம்ப டிஸ்டர்வாக இருக்கேன், நான் நிறைய உழைச்சிருக்கணும் கூட என்னப்போ உழைச்சிங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவர் அட்டன்ஸ் எடுத்து கொடுத்தாரு, டீ கொடுத்தாரு, சமோசா கொடுத்தாரு. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ நீங்கள் ஏதாவது எனக்கு வந்து பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இப்போ புது டீச்சர் எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம வெளியில தான் போயிட்டு வந்திருக்கோம், இவன் ஆரம்பத்துலேருந்தே இருக்கான்னு போது கண்ண நேரத்தில் அதை கொடுக்கலாம். இன்னொன்று அந்த டீச்சர் எதுக்கு வந்துருக்காங்கன்றது ஸ்பெஷல் வீடியோ நாளைக்கு வருதுன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரியான விஷயங்களும் இருக்குது. ஏன்னா சோழியம் குடி எப்பயுமே சும்மா ஆடாதுன்னு வச்சுக்காங்க. ஸோ அதுதான் மேட்டர். நீங்கள் இப்போ அந்த டீச்சர் எதுக்கு வந்திருக்காங்கிற வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ பியூனுக்கே இந்த டீச்சர் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதுதான் மேட்டர். நம்ம யாரையும் வந்து குறிச்ச மாதிரி இப்போ இல்லை, பியூனும் ஒரு வேலையை தான் செஞ்சார். பட் கம்பேரிட்டிவ்லின்னு ஒன்று இருக்கு, ஒரு எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்கு, யார் தகுதியானவர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் டைம்ல வந்து ஒருத்தர் வந்து பேசினார் போனார் அப்படின்றதுக்காக அவர் யாரு பக்கமே இல்லாமல் வந்து அவர் வந்து எந்த விஷயமே செய்யாத அட்டன்ஸ் மட்டுமே எடுத்து போனவர்ன்ற முறையில் எப்படி அதை எடுத்துன்னு போக முடியும்ன்றது கேள்வி. இந்த ஸ்கூல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு கேட்டகரி இருக்குல்ல, அந்த கேட்டகரி அதாவது வாதியர் வேலைக்குன்னு வந்து பியூன் வேலை செஞ்சுட்டுன்னு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? இதுதாங்க கேள்வி. வாதியர் வேலைகளுக்கு போட்டி போடுறாங்க, இதுதான் மேட்டர். ஸோ சில நேரத்தில் அது மாதிரி தான் இந்த வாதியெல்லாம் சண்டை போட்டு போது அது யார் யாருக்கோ போகும்போது அவருக்கும் போயிட்டார், ரைட், கிடைச்சிச்சு, சந்தோஷம், வாழ்த்துக்கள் தான், அதில் மாற்றமே கிடையாது. ஏன்னா கிடைக்குது, யாரை யாருமே எடுக்காதுங்க அந்த வீட்டில் இருக்கிறதுல அந்த ஸ்கூலில் அவர் இந்த வேலையாக செஞ்சிருக்காருன்றது கொடுக்குறது தான். பட் டிசர்விங்கா அப்படின்றதாங்க மேட்ரு, அதுதாங்க மேட்ரு, தப்பு கிடையாது. நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லுங்கள். தட்ஸ் ஆல். எனவே உங்கள் கருத்துக்களை பின்னுங்களை தெரிவித்துக்கு வேறு ஒரு எபிசோடில் வேறு ஒரு ஸ்பெஷல் வீடியோ உங்களை சந்திக்கிறோம். அவர் நன்றி கூட உங்கள் ஜாக்கி ஷேர் மற்றும்